வணக்கம் நண்பர்களே. மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கும் இடையே நடந்த போட்டியில் வந்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் கடைசி நேரத்தில் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 18.2 ஓவரில் இருந்து டெல்லி அணி வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஆரம்பத்தில் வந்து விக்கெட் வந்து டெல்லி அணியில் வந்து போயிட்டே இருந்தாலுமே கூட கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா லலித் யாதவ் மற்றும் அக்ஷர் பட்டேல் இவங்க ரெண்டு பேரும் வந்து அதிரடி ஆடிருப்பாங்க. இதனால் ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா டெல்லி அணி வந்து ஜெயிச்சிருப்பாங்க. இப்போ இந்த போட்டினால பார்த்தீங்கன்னா மும்பைக்கு வந்து மேலும் சோகம் ஒன்று வந்து உருவாயிருக்கு. அதாவது இந்த மேட்சில் வந்து மும்பை சார்பில் பார்த்தீங்கன்னா அதிரடி ஆன ஒரே பிளேயர் வந்து இசான் கிஷான் தான். 48 பால் பிடிச்சி 81 ரன்கள் எடுத்திருப்பாரு. 11 ஃபோர் அடிச்சிருப்பாரு, 2 சிக்ஸ் அடிச்சிருப்பாரு. அந்த மாதிரி அதிரடி ஆன இசான் கிஷான் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு சில போட்டிகளில் வந்து விளையாடாமல் போவதற்கான வாய்ப்பும் வந்து இப்போ வந்து உருவாயிருக்கு. ஏன்னா வந்து ஷர்துல் தாக்கூர் வீசின ஒரு யார்கர் பாலை இசான் கிஷான் வந்து அடிக்க ட்ரை பண்ணப்ப அவருடைய காலில் வந்து காயம் வந்து ஏற்பட்டுச்சு. காயத்தோட தன்மையை கண்டறியறதுக்காக இசான் கிஷான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி சார்பில் விக்கெட் கீப்பராக ஆரியன் ஜூவல் தான் வந்து செயல்பட்டிருப்பார். இசான் கிஷானுடைய காயத்தின் தன்மை சம்பந்தமாக வந்து இன்னும் எந்த விதமான அறிவிப்பும் வந்து வெளியாகலை. ஒரு போட்டிகளில் வந்து இசான் கிஷான் வந்து ஆட முடியாமல் போனாலுமே கூட இப்போ அவர் வந்து செம்ம ஃபார்மில் இருக்கார். அவர் ஆடலை அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து மும்பைக்கு வந்து பெரிய ஒரு தலைவலியாக மாறும் அப்படிங்கிறதுல சந்தேகமே வந்து கிடையாது. நன்றி.